Hi students, very good morning. இப்ப இன்னைக்கு நாம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படினா 4th lesson electromagnetic inductionல methods of producing induced emf. Induced emf-ஐ என்னென்ன methodsல produce பண்ணலாம் அப்படிங்கறத நாம பார்க்க போறோம். இப்ப நமக்கு வந்து induced emf-னா E is equal to minus dphi by dt தெரியும். அதாவது rate of change of magnetic flux linked with the circuit. அதான் மேக்னிட்யூட் ஆஃப் தி இன்டியூஸ்டு EMF னு பார்த்தோம். அப்ப E is equal to minus d/dt of phi b பதிலா NAB cos theta போடுறோம். n கான்ஸ்டன்ட். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இத வெளியில எடுத்துறோம். d/dt of AB cos theta. இதுல பாருங்க இந்த மூணுமே வேரியபிள் குவாண்டிட்டி தான். Aங்கிறது ஏரியா ஆஃப் தி காயில், Bங்கிறது மேக்னெடிக் ஃபீல்ட் ஆர் மேக்னெடிக் ஃப்ளக்ஸ் ஆர் மேக்னெடிக் இன்டக்ஷன் அசோசியேட்டட் வித் தி காயில், தீட்டாங்கிறது ஓரியன்டேஷன் ஆஃப் தி காயில் வித் தி மேக்னெடிக் ஃபீல்ட். அப்ப இந்த மூணுமே வேரியபிள் அப்படிங்கும்போது we can produce the induced emf by three different process. எப்படி? By keeping the magnetic induction and orientation as constant varying the area. அப்ப மூணுல ஏதாவது ரெண்டு கான்ஸ்டன்டா வச்சிட்டு ஒன்னு வேரி பண்ணி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஏரியாவை வேரி பண்ணும்போது இன்டக்ஷனும் ஓரியன்டேஷனும் கான்ஸ்டன்டா இருக்கு. அந்த ப்ராசஸ்ல we can produce the magnetic induced emf. Second process la keeping the area and the orientation as constant varying the magnetic induction. Third process la keeping the area and magnetic induction as constant varying the orientation of the coil with the magnetic field. Appa idha induced emf can be produced in three different ways. Eppadi? By varying the magnetic flux or varying the magnetic induction associated with the coil. Second method by varying the area of the coil. Varying the magnetic induction. Second, varying the area of the coil. Of the coil with the magnetic field. The methods by which the induced EMF are produced. 3 marks la important question idu kekanga. What are the methods of producing induced EMF? Na idu moonu vaathai ezhuda podu. By varying the magnetic induction associated with the coil, by varying the area of the coil with the magnetic field, by varying the orientation of the coil with the magnetic field. Puridha? Appa tamilla sonna eppadi solluvanga na thoondu minniyathu seyai thoondu muraigal yavai. நமக்கு தூண்டு மின்னியக்கு செய்த என்ன சமன்பாடு தெரியும்? E is equal to minus d phi by b by dt. இப்போ rate of change of ஒரு மூடிய சுற்றோடு தொடர்புடைய காந்தப்பாய மாறுபாட்டு வீதம் தூண்டு மின்னியக்கு செய்க்கு சமம். பார்த்துக்கமா பேரடியோடலால அப்ப இந்த phi b காந்தப்பாய மாற்றம் அது போல NAB cos theta எழுதுறோம். அப்ப இந்த nங்கிறது கான்ஸ்டன்ட், சுற்றுகளின் எண்ணிக்கை வெளியில எடுத்துறோம் AB cos theta. அப்ப இந்த மூணு முறையில மூணுமே இங்க வந்து மாறக்கூடியது. பரப்பளவும் மாறும், காந்த தூண்டலும் மாறும், திசை அமைப்பும் மாறும். அப்ப எப்படி நம்ம உருவாக்கலாம் அப்படின்னா சுற்றோடு தொடர்புடைய காந்த தூண்டலை மாற்றுவதன் மூலம், கம்பிச்சுருளின் பரப்பை மாற்றுவதன் மூலம், காந்தத்தோடு கம்பிச்சுருளின் திசை அமைப்பை மாற்றுவதன் மூலம் நம்ம தூண்டு மின்னியக்கு விசையை உருவாக்கலாம் அப்படிங்கிறோம். இதுல the first case varying the magnetic induction. அப்போ ஒரு சுற்றோடு தொடர்புடைய காந்த தூண்டலை மாற்றுவதன் மூலம் எவ்வாறு உருவாக்கலாம் அப்படினா நம்ம அந்த காந்த தூண்டலை மாற்றோம்னு சொல்லிட்டா அந்த b மட்டும் தான் மாறும், a யும் cos theta வும் கான்ஸ்டன்ட். அப்போ உடனே உடைய சமன்பாடு என்ன ஆயிடும்? e = na cos theta db dt. இதுதான் the magnetic induction, the induced emf produced by varying the magnetic induction.
சுற்றோடு தொடர்புடைய காந்த தூண்டுகளை மாற்றுவதன் மூலம் உருவாக்கப்படும் மின்விசைக்கு ஆன சமன்பாடுனா E is equal to minus NA cos theta into dB by dt. அப்ப how can you vary the magnetic induction? எப்படி எல்லாம் நீ magnetic induction vary பண்ணலாம்? By switch on the circuit and switch off the circuit. Switch on பண்றது off பண்றது. By moving the magnet very fast and moving the magnet very slow. Moving the magnet towards the coil, moving the magnet away from the coil. இந்த மாதிரி மெத்தட்ல நாம இதெல்லாம் பண்ணும்போது அதோட அசோசியேட் ஆகுற மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வேரி ஆகும். இந்த வேரியேஷன் வந்து ஸ்பீடா இருக்கும்போது ஸ்பீடா இருக்கும், ஸ்லோவா இருக்கும்போது ஸ்லோவா இருக்கும். அப்ப அந்த இன்டியூஸ் EMF can be produced. இதுதான் அவருடைய ஃபர்ஸ்ட் திங். அதாவது சுற்றோடு தொடர்புடைய காந்த தூண்டலை மாற்றுவதன் மூலம் தூண்டு மின்னியற்பிசையை தூண்டும் முறைனா அந்த சுற்றினுடைய சாவியை மூடுவதன் மூலம் திறப்பதன் மூலம். அடுத்தது கம்பி சுருளை காந்தத்தை நோக்கி நகர்த்துவதன் மூலம் காந்தத்தை விட்டு விலக்கி நகர்த்துவதன் மூலம் கம்பி சுருளின் வேகத்தை வேகமாக நகர்த்துவது மெதுவாக நகர்த்துவது. இந்த முறையில நம்ம என்ன பண்ணலாம்? தூண்டு மின்னியற்பிசையை தூண்டலாம். புரியுதா? செகண்ட் கேஸ் 3 மார்க்ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கேஸ். Production of induced EMF by varying area of the coil. Going there. Penna pandrom appadina two parallel conductors AB CD. These parallel conductors are connected by means of the wire AC. The arrangement is placed in the uniform magnetic field of induction B. இந்த அமைப்பை நம்ம கொண்டு போய் எங்க வச்சிருக்கோம்? B-ங்கற யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் இருக்க ஏரியால கொண்டு இடத்துல கொண்டு வச்சிட்டோம். D EF is the another conductor which can be movable in between these two conductors. இந்த AB-ங்கறது ஒரு parallel CD ரெண்டுமே parallel conductor. ரெண்டையும் நம்ம parallel கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். இங்க ஏசிங்கிறது ஒரு ஒயர், இது ஃபிக்ஸடு. EF அப்படிங்கிறது மூவபிள் கண்டக்டர். இது வந்து இந்த கண்டக்டர்ல ஸ்லைடிங் இப்படி போயிட்டு போயிட்டு வரக்கூடியது. இந்த கண்டக்டரோட லென்த் என்னன்னா எல். இந்த கண்டக்டரோட லென்த் என்ன? எல். இப்ப இந்த மாதிரி இருக்கும்போது இங்க EMF கிடைக்குமா அப்படின்னா கிடைக்குமா? கிடைக்காது. ஏன்? இந்த ஏரியா வந்து க்ளோத் ஏரியா. இங்க மேக்னெட்டிக் இண்டக்ஷன் யூனிஃபார்மா இருக்குன்னு சொல்லிட்டேன். நமக்கு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் நடக்கணும்னா என்ன கண்டிஷன்? The magnetic flux associated with the circuit vary. அப்ப இதோடு தொடர்புடைய அந்த காந்த பாயம் மாறும் பொழுது whenever the magnetic flux linked with the coil or circuit is varied, electromagnetic induction is produced. Induced EMF is produced. ஒரு சுற்றோடு தொடர்புடைய காந்த பாயம் மாறும் பொழுது மட்டும்தான் மின்காந்த தூண்டலானது நடைபெறும். அப்பொழுதுதான் தூண்டு மின்னோட்டமானது தூண்டப்படும்னு பார்த்திருக்கோம். சோ இப்போ இது ஃபிக்ஸரா இருக்கும்போது சென்ஸ் தி மேக்னெட்டிக் இண்டக்ஷன் இஸ் யூனிஃபார்ம். இங்க மேக்னெட்டிக் இண்டக்ஷன் யூனிஃபார்மா இருக்கிறதுனால தி ஃப்ளக்ஸ் லிங்க் வித் தி ஏரியா இஸ் ஆல்சோ யூனிஃபார்ம். ஹென்ஸ் நோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் டேக்ஸ் பிளேஸ். அங்க எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் நடக்காது. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா allow the coil EF to move for a time dt seconds. இந்த EF-ங்கிற காயில எவ்வளவு செகண்ட்ஸ் மூவ் பண்றோம்? dt second. இது இங்க இருந்து ரோல் ஆகி இங்க போயிடுச்சு E dash F dash. அப்ப when it is moving there is a relative motion. அது மூவ் பண்ணும்போது அங்க என்ன இருக்கும்? ரிலேட்டிவ் மூவ்மெண்ட் இருக்கும். அப்ப நவ தி ஏரியா வந்து ஆல்ரெடி இந்த ஏரியா A E F C. இப்போ எவ்வளோ ஏரியா இன்க்ரீஸ் ஆயிருக்கு? E dash F F dash. அப்ப இன்க்ரீஸ் இன் ஏரியா அப்ப இந்த இன்க்ரீஸ் இன் ஏரியா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முதல்ல இருந்த ஏரியா நமக்கு என்ன? ஏ இ எஃப் சி இதுதான். இப்ப நமக்கு ஏரியா என்ன வந்துருக்கு? ஏ இ டாஷ் எஃப் டாஷ் சி. அப்ப இன்க்ரீஸ் இன் ஏரியா
increasing area evlo area increase aayirukke hello sollunga ma seri ma illa na kudukra ma ipo da kudutena ke kudukra ma seri increasing area அப்படி பாக்கும்போது உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி இந்த ஏரியா இந்த A E F C இப்போ இருக்குறது A E dash F dash C அப்ப இப்போ இன்கிரீஸ் ஆனதுன்னா இந்த ஏரியா தான் E E dash F F dash தான் அப்ப this increasing area இந்த ஏரியா இன்கிரீஸ் ஆனதுனால the link magnetic flux linked with the area is also varying அப்ப இந்த வேரியிங் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இந்த ஏரியா வந்து प्रोड्यूसஸ் தி இன்டியூஸ் கரண்ட் அப்படி பாப்போம் அப்ப இந்த இன்கிரீஸ் இன் ஏரியா அப்படிங்கும்போது நமக்கு வந்து என்ன இந்த டாஷ் எஃப் எஃப் டாஷ் அப்ப இந்த டாஷ் எஃப் எஃப் டாஷ் அப்படிங்கும்போது இது வந்து ஒரு ரெக்டாங்கிளா இருக்கா ஒரு ரெக்டாங்கிளோட ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா லெந்த் இன்டு பிரெத் அப்ப லெந்த் வந்து L பிரெத் வந்து இந்த இந்த இ டாஷ் ஆர் எஃப் எஃப் டாஷ் அப்ப L இன்டு இ இ டாஷ் இந்த கண்டக்டர் வந்து இட் மூவ்ஸ் வித் தி வெலாசிட்டி v ஃபார் தி டைம் dt செகண்ட்ஸ் எவ்வளவு நேரம் மூவ் ஆகுது vங்கற வெலாசிட்டில dt செகண்ட்ஸ் மூவ் ஆகுது அப்ப நமக்கு வெலாசிட்டி அப்படினா இந்த டிஸ்பிளேஸ்மென்ட் பை டைம் நமக்கு தெரியும் இதே இந்த டிஸ்பிளேஸ்மென்ட் e டாஷ் என்ன என்ன செய்யலாம் வெலாசிட்டி இன்டு டைம் சொல்லலாமா அப்ப இது என்ன ஆயிடும் தி இன்கிரீஸ் இன் ஏரியா dA இஸ் ஈக்குவல் டு lv இன்டு dt சொல்லலாமா lv into dt சொல்லலாம் இப்போ இந்த இன்கிரீசிங் ஏரியாவால நமக்கு வந்து என்ன ஃப்ளக்ஸ் வேரி ஆச்சு அப்படிங்கும் போது இந்த d phi b is equal to phi na b dot da va phi na b dot a னு சொல்லுவோம் அப்ப d phi na b dot da அப்ப v da பதில என்ன போடுவோம் lv dt போடுமா சரி அப்ப இன்டியூஸ் ஈம் ஆஃப் என்ன செய்யலாம் e is equal to minus d phi b by dt அப்ப e is equal to minus b l v dt by dt யா dt dt என்னாகும் கேன்சல் ஆகும் அப்ப e is equal to minus b l v ரைட் இப்ப இன்னொரு பேர் என்ன சொல்வாங்கனா since it is subtended due to the movement of the conductor it is also called as motional induced emf இயக்க மின்னியக்கு விசைன்னு இத சொல்லுவாங்க புரியதா திரும்பி பாருங்க இப்ப production of induced emf by varying the area associated with the power அப்ப abcd two parallel conductors these two parallel conductors are placed in a uniform magnetic field of induction b since they are parallel in the theta enna chi miss neenga kekalam appo id rendu parallel ah irukiradnala theta value enna 0 appo cos theta 0 ku enna value 1 inge vandu number of terms ku vandu onnume illa inge vandu direct conduct ah irukiradnala n value 1 da adanal da inge enna potom b ne potom n cos theta parallel puridha ipa inda conductor amma enna pannana idu vandu close ah irukku idu be fixed ah irukumbodhu induced emf irukumana irukadhu இது வந்து மூவ் ஆரம்பிச்ச உடனே தி ஏரியா will be vary ஏரியா வேரி ஆகும் போது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க் வித் தி ஏரியா இஸ் ஆல்சோ வேரி இப்ப எலக்ட்ரோமேக்னெட்டிக் இன்டக்ஷன் கிடைக்கும் அப்ப நமக்கு ஆல்ரெடி இருந்த ஏரியா AEFC இப்ப புதுசா வந்த ஏரியா AE'F'C அப்ப இன்கிரீசிங் ஏரியா என்ன EE'FF' அப்ப நமக்கு வந்து இந்த இது வந்து ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி இருக்குறதனால ஏரியாவுக்கு ஃபார்முலா லெந்த் இன்டு பிரெத் அப்ப லெந்த போடுறோம் பிரெத்துக்கு பதிலா EE'. அப்ப இது வந்து என்னன்னா இங்க இருந்து இங்க போயிட்ட டிஸ்பிளேஸ்மென்ட் டிஸ்பிளேஸ்மென்ட் அப்படினா நம்ம வெலாசிட்டி இன்டு டைம்னு சொல்லலாம் அதனால v dt னு போட்டேன் அப்ப இந்த சேஞ்ச் இன் ஏரியால வாட் இஸ் தி சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் d phi b னா b dot a வா அப்ப v n v dt இந்த இயம் ஆஃப் தான் என்ன படுவோம் minus d phi b by dt தட் இஸ் minus b l v dt by dt 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 என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும் அப்ப இயோட வேல்யூ என்ன minus b l v விடா அப்ப தமிழ்ல பாருங்க A, B, C, D என்ற இரு இணை கடத்திகள் B என்ற சீரான காந்த தூண்டல் உள்ள பகுதியில் ஒன்றுக்கொன்று இணையாக வைக்கப்பட்டுள்ளது
அதுல வந்து AC என்ற ஒரு உயரால இணைச்சிருப்போம் EF என்ற கடத்தியானது இரு கடத்திகளுக்கிடையே இயங்கக்கூடிய வகையில் அமைந்துள்ளது ரைட் இப்போ இந்த கடத்தியானது நிலையாக இருக்கும் பொழுது இந்த அமைப்பில் எந்தவிதமான தூண்டு மின்னேற்றத்தையும் உருவாகாது இந்த கடத்தி EF ஆனது V என்ற திசைவேகத்தில் DT காலத்திற்கு நகரும் பொழுது அதனுடைய பரப்பு மாறுபடுவதால் அதோடு தொடர்புடைய காந்தப்பாயமும் மாறுபடுகிறது எனவே இதில் தூண்டு மின்னேற்றமானது தூண்டப்படுகிறது அப்ப முதல்ல இந்த பரப்பு நமக்கு AEFC இப்ப இருக்க புது பரப்பு AE'F'C அப்ப அதிகரிக்கப்பட்ட பரப்பு என்ன EE'FF' அப்ப இது வந்து ஒரு செவ்வக வடிவமா இருக்கிறதுனால நீளம் இன்டு அகலம் L இன்டு EE' நமக்கு இந்த EE'ங்கிறது இடப்பெயர்ச்சி இடப்பெயர்ச்சி வேணும்னா திசை வேகம் இன்டு காலம்னு போடுறோம் அப்ப நமக்கு இது என்ன வந்துருது LVdt அதிகரிக்கப்பட்ட பரப்பு கிடைச்சிருச்சு அப்ப அதிகரிக்கப்பட்ட காந்தப்பாயம் என்ன ஆகும் dv b.da blv b அப்படியே வச்சுக்கறோம் da பதிலா lvdt தூண்டு மின்னேற்றம் என்ன e -dv/dt அப்ப -blvdt/dt இந்த dt dv என்ன ஆயிடும் என்ன dv க்கு நம்ம இந்த blvdt இங்க சப்ஸ்டிட் பண்றோம் அப்ப -blv இது இந்த கடத்தி இயங்குவதனால கிடைக்கிறதுனால இதுக்கு இன்னொரு பேர் என்ன இயக்க மின்னியக்கு விசை சரி இல்ல மின்னோட்டம் என்ன செய்யலாம் I is equal to E/R அப்ப E என்ன -BLV/R இது கிடைக்கக்கூடிய தூண்டு மின்னோட்டத்தின் மதிப்பு என்ன மின்னியக்கு விசைனா -BLV மின்னோட்டம் என்ன BLV/R புரியுதா இது ஒரு இம்பார்ட்டன்ட் 3 மார்க் क्वेश्चन ரிபீட்டடா கேட்பாங்க இதுக்கு அடுத்து வந்து production of induced emf by varying the orientation of the coil with the magnetic field அதான் பாக்கோம் இப்போ இந்த மாதிரி ரெண்டு கோல் பீசஸ் எடுத்துக்கறோம் ஒன்னு நார்த் இன்னொன்னு சவுத் இதுக்கு இடையில இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் காயில் ரொட்டேட் பண்றதா இமேஜின் பண்ணுங்க இப்போ இந்த ரொட்டேட் இந்த ரெக்டாங்குலர் காயில் வந்து இட் இஸ் ரொட்டேட் அபௌட் இன் இட்ஸ் ஓன் ஆக்சிஸ் இன் தி வெர்டிகல் இது வந்து இப்படி வெர்டிகலா இது ரொட்டேட் பண்ணிட்டே இருக்கும் அப்ப when the coil is rotated in its axis the magnetic field lines linked with the coil is continuously vary தெரியாம இல்லையா ஒரு மேக்னெட் வந்து நார்த் போல் சவுத் போல் இருக்கு அப்படினு சொல்லி சொன்னா இந்த ரெண்டு போல்ஸ்க்கு இடையில ஒரு காயில நீங்க வச்சிட்டு அந்த காயில ரொட்டேட் பண்ணீங்க அப்படினா when the coil starts rotated அது ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சோடனே the position of the coil continuously vary ஆகும் orientation of the coil continuously vary ஆகும் அப்பதிட்ட வந்து continuously vary ஆகும் அப்ப அந்த காயில் ரொட்டேட் பண்ணும்போது அதோட லிங்க் ஆகுற மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் என்னாகும் வேரிய ஆகும் so there is a change in magnetic flux linked with the coil and electromagnetic induction takes place hence the induced emf is produced ரைட்டா இப்போ இந்த காயினால ப்ரொடியூஸ் ஆகுற emf அப்படினா e is equal to minus na b இங்கே ஏரியாவும் மேக்னெட்டிக் இன்டக்ஷன் கான்ஸ்டன்ட் அப்ப என்ன மட்டும் வரும் d by dt of cos theta ரைட் இப்ப பேசிக்கா இந்த காயில் வந்து பெர்பெண்டிகுலர் டு தி மேக்னெட்டிக் ஃபீல்டா இருக்கும் பெர்பெண்டிகுலர் டு தி மேக்னெட்டிக் ஃபீல்டா இருக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த காயில் ஸ்டார்ட் ரொட்டேட் இந்த ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் இது ரொட்டேட் ஆகும்போது இட் ரொட்டேட் ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா அட் டைம் t செகண்ட் அது வந்து ஒமேகாங்கற ஆங்குலர் வெலாசிட்டி ரொட்டேட் ஆகும் அப்ப இந்த ஒமேகா வேணும்னா நாம என்ன செய்வோம் வெலாசிட்டிங்கிறது டிஸ்பிளேஸ்மென்ட் பை டைம் ஆ அப்ப ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மென்ட் பை டைம் இதுல என்ன தீட்டா வரணும் என்ன செய்யலாம் ஒமேகா இன்டு p அப்ப இத சப்ஸ்டிட் பண்ணா என்ன ஆகும் e is equal to minus nab into d by dt of cos omega t right cos ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும் minus sin omega t into omega ஏனா d by dt of cos theta னா minus sin theta அப்ப இந்த minus minus என்ன ஆயிடும் plus ஆயிடும் அப்ப என்ன கிடைக்க போகுது NAB ஒமேகா இன்டு sin ஒமேகா t இப்போ இந்த காயில் வந்து இதுக்கு வந்து பெர்பெண்டிகுலரா அப்ப பெர்பெண்டிகுலரா இருக்கும் பொழுது தீட்டா ஈக்குவல் டு 0 அப்ப தீட்டா 0 அப்படினா sin 0 க்கு என்ன வேல்யூ 0 அப்ப இந்த காயில் வந்து ஒரு ফুল சைக்கிள் இப்படி சுத்துதுன்னு வெச்சுக்கங்க அப்ப
the theta equal to omega t oda value 0 va irukana pi by 2 va irukana pi a irukana 3 pi by 2 va irukana 2 pi a irukana idu da idoda possibilities adhaadu when the coil is completed full rotation na theta equal to omega t ingiradhu 0 va irukana 90 a irukana 180 a irukana 270 ஆ இருக்கலாம் 360 ஆ இருக்கலாம் ரைட் அப்ப அந்த பொசிஷன் ஆஃப் தி காயில் எப்படி இருக்கும் அப்படினா பெர்பெண்டிகுலர் டு தி ஃபீல்ட் parallel to the field perpendicular to the field parallel to the field perpendicular to the field இந்த மாதிரி அப்ப அந்த plane of the coil is parallel to the magnetic field perpendicular to the magnetic field ये परपेंडिकुलर आ रहा है तो அடுத்து பேரலல் அப்புறம் பெர்பெண்டிகுலர் அப்புறம் பேரலல் அப்புறம் பெர்பெண்டிகுலர் அப்ப EMF ஓட வேல்யூ என்ன ஆகும் E equal to NAB omega sin omega t அப்படினு சொல்றோம் அப்ப sin 0 அப்படினா 0 வேல்யூ என்ன 0 அப்ப இது என்ன ஆயிடும் 0 ஆயிடும் sin 90 க்கு என்ன வேல்யூ 1 அப்ப 1 க்கு போது இது என்ன ஆகும் NAB omega again if we rotate it again perpendicular 180 aima sin of any pi 0 right ipa perpendicular nu bodu 180 180 nu bodu sin of any pi 0 again if we rotate ipdi pogum appa 270 third quadrant la all silver thickness appa third quadrant la tan matta positive sin cos negative appa minus 1 idu enna go minus e 0 திருப்பி இனிஷியல் பொசிஷன் வந்துரும் 2 பை 360 டிகிரி ரைட் 0 அப்ப நீங்க இந்த கிராஃப் வரையீங்க அப்படினா இட் ஸ்டார்ட்ஸ் 0 பாசிட்டிவ் மேக்ஸिमम 0 நெகட்டிவ் மேக்ஸिमम 0 அப்ப இந்த EMF பாத்தீங்க அப்படினா இட் வேரி இன் மேக்னிட்யூட் அண்ட் இன் இட்ஸ் டைரக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அது டைரக்ஷனையும் வேரி ஆகுது மேக்னிட்யூட்லயும் வேரி ஆகுது வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அதனால இந்த EMF என்ன சொல்வாங்க அப்படினா ஆல்டர்னேட்டிங் EMF இது பேர் என்ன ஆல்டர்னேட்டிங் EMF தீட்டா 0 வா இருக்கும்போது 0 வா இருக்கு 90 ஆ இருக்கும்போது பாசிட்டிவ் மேக்ஸிமமா இருக்கு 180 ஆ இருக்கும்போது 0 வா இருக்கு 270 ஆ இருக்கும்போது நெகட்டிவ் மேக்ஸிமமா இருக்கு 360 ஆ இருக்கும்போது என்ன ஆயிடுச்சு 0 வா ஆயிடுச்சு அப்ப இந்த மாதிரி இந்த ப்ராடக்ஷன் ஆஃப் இன்டியூஸ் EMF பை வேரியிங் தி ஓரியன்டேஷன் ஆஃப் தி காயில் வித் தி ஃபீல்ட் இன் போது The EMF produced by this process vary in its magnitude and in its direction both with respect to time. Hence, it is called alternating EMF. இது நேரத்தை பொறுத்து எந்த மதிப்பிலும் திசையிலும் மாறுபடுவதால் இதுக்கு என்ன பேரு? மாறு திசை மின்னோட்டம் அப்படின்னு பேரு. புரியுதா? இதுதான் உங்களுடைய production of induced EMF by varying the orientation of the coil with the magnetic field. Okay, right.